வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பானி பூரி பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவைப்பட்ட அளவு, அவ்வளோதான். இது தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப லூஸாக செய்ய வேண்டாம். பூரிக்கு வந்து பாணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து புதினாவும் கொத்தமல்லி தழையும் ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி இருந்தால் போட்டுக்கோங்க, அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம சாட் மசாலா அமிச்சூர் பொடியெல்லாம் சேர்த்துறதுனால இது போட்டுக்க போகிறதில்ல. ஸோ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் புதினா, பச்சை மிளகு, கொத்தமல்லியெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட இப்போ பானிபூரி மசாலாக்குன்னு பவுடர் தனியாக வைக்கிறோம். இது வந்து சாட் மசாலா, ஆம்ச்சூர் பொடி, ஜீரகம் எல்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை கலக்கி விட்டுக்கலாம். இந்த பானி ரெடி ஆயிடுச்சு. இனி புளியில் ஒரு பானி பண்ணுவேன், அதுவும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பூரி. பானிபூரிக்கு இன்னொரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். புளி, வெல்லம், பேரிச்சம்பளம் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிளகாய்த்தூள். இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு கிரேவி பதத்துக்கு வந்தோடனே ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடுக்கலாம். புளி, வெல்லம், பேரிச்சம்பளம், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு, இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அரைச்சி மசாலா ரெடி ஆயிடுச்சு, பானி ரெடி, இந்த கிரேவி ரெடி. அடுத்தது நான் உருளைக்கிழங்குல என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்குறேன். பாருங்கள், 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட நல்லா மசிச்சுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சிடலாம். இதுதான் பானிபூரிக்குள்ள ஃபில்லிங் வைக்க போகிறது. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கூட கொஞ்சம் பெப்பர் தூள், ட்ரை மேங்கோ பவுடர், ஜீரகத்தூள், சாட் மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், இதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது ஃபில்லிங் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பானிபூரிக்குள்ள. ஸோ ஃபில்லிங் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பானிபூரிக்கு எல்லாமே ரெடி. பானிபூரி சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா கெட்டியாக இருக்குது, கையில் எல்லாம் ஒட்டலை. இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருக்கோம். இதை நல்லா சப்பாத்தி மாதிரி மெல்லிசாக உருட்டிக்கலாம். நல்லா பிரி கையில் மசாஜ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இதுலேருந்து சின்ன உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம். கட்டியாச்சு. இப்போ ஒரு பாட்டிலோட மூடி, நான் நெய்யோட மூடி எடுத்திருக்கேன். இது வச்சு எப்படி ஷேப் கொடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் எப்படி ஃபில்லிங் வைக்கிறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஒரு பூரி எடுத்து இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை கொஞ்சம் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த புளிப்பில் பண்ண சட்னி எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட மேலே வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கலாம்.
அப்படியே நம்ம அந்த பாணி தண்ணியில் முக்கி எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது. நன்றாக சாப்பிடுங்கள், நலமோடு வாழ்ந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.